பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் தான், அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை. இந்த பாடலோடைய ஒவ்வொரு சரணமும் கூட ரொம்ப அழகான சின்ன பாட்டு தான், ஆனாலும் ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப அருமையான. God is a mighty God. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளோட நடந்து வரார், நம்மளை சுமந்து வரார். அதை உணர்ந்துட்டோம். நேயர்களுக்கு இனிய அன்பு வணக்கங்கள். பாடல் பிறந்த கதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவை நீயும் சந்திப்பாயா இந்த சீடியை பற்றி மீண்டுமாக இன்னொரு பாடலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஏசனோடு இருக்கையில் அந்த பாடலை பிகிதாக்கா எழுதியிருக்கிறாங்க, மீண்டுமாக அவங்கள சந்திக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். பிகிதாக்கா, ஸ்தோத்ராக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முத்துதன் டிவி மூலமாக பியூலாவை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஏசியனோடு இருக்கையில் இந்த பாடல், இந்த பாடலில் ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறாக்கா. ஏசியனோடு இருக்கையில் இந்த பாடலை நீங்கள் எப்போ எழுதுனீங்க அக்கா? 1995 நான் எழுதின பாட்டு இந்த பாட்டு. 1995, ரொம்ப வருஷம் ஆச்சு. மோர் தென் 20 இயர்ஸ் இல்லைங்களா? என்ன மாதிரி சூழ்நிலைக்கா இந்த பாடல் நீங்கள் எழுதுறப்போ? எல்லாருக்கும் அப்பா அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரியமான ஒரு உறவு அம்மா அப்பான்றது. அதே போல் என்னுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். 1995 டிசம்பரில் அப்பா இறந்து போனாங்க. தேவனுடைய சித்தத்தின் படி அவங்க இறந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நான் இந்த பாடலை எழுதினது. நான் ரொம்ப ஒரு வருத்தமான சூழ்நிலையில் எழுதியிருக்கிறீங்க. கண்டிப்பாக. ஏசனோடு இருக்கையில் நான் எதற்கும் அஞ்சினேன், இந்த பாடலோட வரிகள் மூலமா நீங்க என்ன சொல்ல முயற்சிக்கிறீங்க? அப்பா தான் எனக்கு எல்லாவுமா இருந்தாங்க. அந்த வயதுல, அந்த காலத்துல சிறு பிள்ளையா இருக்கும் போது ஒரு எவ்ரிதிங் வாஸ் அ டாடி. அப்போ அவங்க இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்த யாரு நிரப்புவாங்க, அந்த இடத்த நிரப்புறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மேஜிக்கை போல. அது வரைக்கும் ஏசாமி எனக்கு தெரியும், ஆனால் யாரோ மாதிரி இருந்தாங்க, தேர்ட் பர்சனை போல. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் அந்த இடத்துல கரெக்டாக என்னோடய அப்பாவாக வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணி என்னோடய எல்லா சூழ்நிலையில் அவங்க இருந்ததுனால ஏசனோடு இருக்கையில் நான் எதற்கும் அஞ்சிடேன் என்று சொல்லி அந்த வரியை நான் எழுதினேன். உண்மையாகவே நம்ம வருத்தத்துலேயும் துக்கத்துலேயும் இருக்கிறப்போ இந்த மாதிரி வரிகள் நம்மளை ரொம்ப தேற்றும் இல்லைங்களா? இந்த பாடலோடைய ஒவ்வொரு சரணமும் கூட ரொம்ப அழகான சின்ன பாட்டு தான், ஆனாலும் ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப அருமையான வரிகளுக்கா. இந்த முதல் சரணம், தாயின் வயிற்றில் கருத்தாய் என்னை பிரித்து உயிர்த்திட்டீரே, வருஷங்கள் தோறும் கிருபையினாலே நெய்யாய் புழுந்திட்டீரே. இந்த வரிகளோட கருத்துக்களை சொல்லுங்க அக்கா. எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைங்க வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக இருப்பாங்க. நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிளஸ்ஸிங்கானு தெரியலை, பட் எனக்கு பெரிய பிளஸ்ஸிங் வந்து என்னோடய அம்மாவும் அப்பாவும். அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லா விதமான சூழ்நிலையிலும் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெலனாக இருந்து என்னை வழி நடத்தினாங்க. அப்படிப்பட்ட எங்கள் அம்மாவோட வயிற்றிலேருந்து என்னை அவ்வளோ கருத்தா, நான் வேறு எங்கனாலும் இருந்திருந்தா கூட நான் இவ்வளோ ஒரு தேவனுக்குள்ளாக ஆசீர்வாதமாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த தாயின் வயிற்றில் என்னை கருத்தாக என்னை உருவாக்கி அழகாக அவங்கக்கிட்ட என்னை நீங்கள் பிரித்து எடுத்தீங்களே சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள். வருஷங்கள் தோறும் நான் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளையாக இருந்திருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான கிருபைகள்னால என்னை முடிசூட்டு நான் அந்த வரிகளை தான் நான் அதில் எழுதினது. நீங்க உண்மையாவே உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு பிளஸ்ஸிங் தாக்கா. ஏன்னா பாடல்கள் எழுதுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. முதல் சரணத்துல அடுத்த இரண்டு வரி, உம் கிருபை அது போதும் எப்போதும், உம் வல்லமை அதை சார்ந்தேன் இப்பொழுதும். இந்த வரிகளோட கருத்து சொல்ல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வரிகளா நான் அதை பாக்குறேன்.
அப்பா இறந்தப்போ பொருளாதார தேவைகள்லையும் வழி நடத்தக்கூடிய அந்த ஆலோசனைகள்லையும் எல்லாத்துலேயுமே உடைந்து போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நேரம். அப்போது உங்கள் கிருபை அது எனக்கு போதும், உங்கள் கிருபை இருந்துட்டால் எனக்கு ரெண்டு காசு கூட பெரிய சொத்து தான், உங்கள் கிருபை இருந்தால் என்னோடய வெறுமை கூட எனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி எழுதுனது தான். உங்கள் கிருபை அது எனக்கு எப்பொழுதும் போதும், அது இருந்தால் அதை சார்ந்திருந்தே என்னோடய வாழ்க்கையை நான் என்ன பண்ணிடுவேன், கடைசி வரைக்கும் நடத்திடுவேன்னு சொல்லித்தான் அந்த வரிகள் எழுதுனது. ரொம்ப ஆசீர்வாதமான வரிகள் அக்கா. அடுத்த சரணத்தில், வாலிப நாளில் கிறிஸ்துவே உம்மை நோக்கி பார்த்திடவே, திராட்சை கொடி போல் இயேசுவே உம்மில் படர்ந்து செழித்திடவே. இந்த வரிகள் அர்த்தம் சொல்ல, இவ்வளோ மகத்துவமான தேவனை புரிஞ்சிக்கிட்டு அவரை கரம் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு மனசு இருக்கும் போதும், இன்னொரு மனசு ஏன் இது நடந்தது, இந்த சூழ்நிலை ஏன் எனக்கு வரணும் அப்படின்னு மனம் உடைந்து அப்படியே விட்டுட்டு போயிடலாமா, ஏசப்பா சமூகத்தை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னும் போது, இந்த வசனங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் உள்ள வசனத்தில் தேவன் என்ன சொன்னார், அவர் திராட்சை கொடி, அவரில் நீ படர்ந்திருக்கணும், இந்த வாலிப நாட்களில் அவரை விட்டுட்டு போய் நீ என்ன சாதிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அவரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் என்னை பலப்படுத்துச்சு. அது உண்மையும் கூட, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தான், அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். அடுத்த வரிகளக்கா, கடைசி இரண்டு வரி, கண்ணின் கருமணி போல் காரும் எப்போதும், உள்ளங்கரத்தினிலே வரைவீர் இப்போதும். இதுக்கான கருத்து சொல்லுங்கக்கா. நான் யாரையும் நம்பலை, உங்களை தான் நம்பியிருக்கேன். இப்போ கண்ணின் கருமணின்னும் போது அந்த கண்ணுக்குள்ளாக அந்த இமைகள் மூடி மூடி திறக்கும் போது ஒரு ப்ரொட்டெக்ஷன் நமக்கு, அதே மாதிரி உள்ளம் கையின்னும் போது அதை யாராலையும் மறக்க முடியாது. அந்த ஒரு இடத்துல என்னை தயவு செஞ்சு வச்சுக்கோங்கப்பா, நான் அந்த இடத்துல இருக்க நான் பிரியப்படுறேன், எனக்கு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணின் கருமணி போல் உள்ளம் கையில் என்னை வரைந்து கொள்ளுங்க. அது வசனங்கள், அது மற்றவர்களுக்கு அது எப்படி தேவன் அதை உணர்த்தினாங்களோ தெரியல, ஆனால் என்னுடைய சூழ்நிலைக்கு அது ரொம்ப ஆப்டாக இருந்தது போல இருந்தது. நான் என்னை முழுமையாக உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் தான் என்னை கருமணி போல் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சரண்டர் சாங்காக கூட வார்த்தைகளாக கூட நான் அதை உணர்ந்து சொன்னவாட்டி எழுதியிருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷக்கா. இந்த பாடலுடைய முழு கருத்துக்களை சொல்லுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கிறதில்ல, சூழ்நிலைகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறும்போது தேவனை மறந்துடக்கூடாது, ஏன்னா அவர் காட் இஸ் அ மைட்டி காட், அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளோட நடந்து வரார், நம்மளை சுமந்து வரார். அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சூழ்நிலைகள் மாறிவிடும். அதனால் கடவுளை எந்த சூழ்நிலையிலும் மறந்துடவே கூடாது. Whatever be the down, தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பேர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாங்க, அந்த தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. அந்த விசுவாசம் மட்டும் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும், விசேஷமாக வாலிப பிள்ளைங்களுக்கு. வாலிப பிள்ளைங்க அநேக நேரங்களில் நினைக்கிற காரியம் நடக்கலை அப்படின்னொடனே எனக்கு கடவுள் வேணாம் கோயில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி விலகிறத நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் இருக்காத படிக்க, அந்த சூழ்நிலையில் தேவன் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தராங்க, ஏதோ ஒரு வழிநடத்துதல் இருக்குது என்பதை நம்ம உணர்ந்து செல்லணும் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் நான் அங்கே சொல்ல பிரியப்பட்டேன். ஏன்னா அதை தான் நான் உணர்ந்தேன், அதை நான் மற்றவர்களுக்கும் சொல்ல பிரியப்பட்டேன். ஐசினோடு இருக்க இந்த பாடலை நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு, ரொம்ப சந்தோஷம். அருமையாக அந்த பாடலுக்கு குரல் கொடுத்து தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அக்கா, ரொம்ப அருமையான பாட்டு. நான் ஒரு சின்ன சாட்சி இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு இந்த சிடி ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட இந்த சிடி நான் கொடுத்துருந்தேன். அவங்க ஒரு பாஸ்டர் ஒய்ஃப், அவங்க அவங்களோட ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பாடலை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை சொல்லி கொடுத்துட்டு எனக்கு அந்த வீடியோவும் அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அந்த பாடல அது ஆக்ஷனோட பாடுறப்போ பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, கேட்கவும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கத்துட்டு பாடுறாங்களே அப்படின்னு. உண்மையாவே கடவுள்ல ரொம்ப பெரிய ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க அக்கா. இந்த பாடலை நீங்க எழுதுறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பாடல்களை நீங்க எழுதணும்,
கடவுளுக்காக நீங்க கடைசி வரைக்கும் நீங்க நிக்கணும், அதுதான் எங்களோட ஜெபம். கண்டிப்பா. இந்த பாடலக்கா நீங்க முதல் முதல்ல எங்க பாடினீங்க, எப்போ பாடினீங்க? 1996 மே மாதம் எங்களுடைய ஆலயத்தில், கோரிமேடு சர்ச்சில் நான் முதலாவது இந்த பாடலை பாடினேன். அநேகருக்கும் ரொம்ப பிரியமான பாடலாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாருடைய குடும்ப பாடலாக தான் அதை பார்க்குறாங்க. தேவனே நீர் என்னை தெரிந்து கொண்டீர்ன்னு சொல்லும் போது அது ஒரு குடும்ப பாடலாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்களுக்காக நீங்கள் அந்த பாடலை பாடு. கண்டிப்பாக. தாயின் கருவில் கருத்தாய் என்னை பிரித்து உயிர் திட்டீரே, வருஷங்கள் தோறும் கிருபை நாளே நெய்யாய் பொழிந்திட்டீரே. உம் கிருபை அது போதும் எப்போதும், உம் வளமை அதை சார்வேன் இப்போதும். உம் கிருபை அது போதும் எப்போதும், உம் கிருமை அதை சார்வேன் இப்போதும். இயேசுனோடு இருக்கையில் நான் இருக்கும் மஞ்சிடே, கர்த்தர் என்னோடு இருக்கையில் நான் எதுக்கும் கலங்கிடே. தேவனே நீர் என்னை தெரிந்து கொண்டீர், தேவனே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். ஆமென். ரொம்ப நன்றி அக்கா, எங்களோட சேர்ந்து நேரத்தை எங்களுக்காக நீங்க செலவு செய்தீங்க. நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா பதில் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி அக்கா. நேர்களே, இந்த சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு உண்மையாவே இந்த சாட்சி பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நேர்களே, இந்த பாடலை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த பாடல் போடப்படும். மீண்டுமாக இன்னொரு பாடல்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தீ
இருக்கும் கல்லங்கி.